ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹால் கன்சப்ஷன் இஸ் இன்ஜீரியஸ் டு ஹெல்த். அடுத்து நான் இருடா, புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொள்ளும். மது அருந்துவது உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். அண்ணா 5 மினி கோல்டு. ஹலோ சித்தப்பா, வந்துட்டா இங்க கூப்பிடுவானா? சேச்சி, ஏ இந்த கூப்பிட்டான்டா. ஹலோ பரேட்டா, எவிடே உண்டு? அண்ணா நீதான் அனுபா? ஆமா, உங்க பேர் என்ன? பாண்டி. பாண்டியா? ஏகடா சிரிக்கிற. இல்ல இல்ல சும்மா. இங்கே தான் இருக்கானா? டேய் சித்தப்பா. டேய் மகனே வாடா, எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன்டா சித்தப்பா. சரி சரி, நீ வேலையை பாரு, வேலையை பாரு. ஒரு 10 நிமிஷம் கஸ்டமர் அனுப்பிட்டு பேசுவோம். சரியா? சரி சரி. ஆ சரி. அப்புறம் மௌனே, ஊர்லலாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்கடா எல்லாரும். இன்னும் ஊர் அப்படியே தான் இருக்கா? அப்படியே தான் இருக்குது. ஆனால் மோசம், முன்னாடி மாதிரிலாம் இல்லை மோசம். அதுவும் நம்ம ஏரியாவில் ரொம்ப ரொம்ப மோசம். ஏன்டா அப்படி சொல்கிற? ஆமாம் சித்தப்பா, முன்னாடியாவது பரவாயில்ல. இப்போ சின்ன பசங்களெல்லாம் டோப் போட்டு சுற்றிட்டுருக்காங்க. பாதி பேர் கெட்டு போயிட்டாங்க. மானுங்குடிக்காரன், அப்பனுங்குடிக்காரன் இருக்கிற கொஞ்சம் நெஞ்சவே நல்லா இருக்காங்க. அவங்களும் எப்போ சீரியல் போகிறாங்கன்னு தெரில. எப்பா ஏன்டா என்னடா ஆச்சு? பஸ்ஸில் வந்து இல்லைடா, குறுக்கு ஒரே வழி, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். அதான் கொஞ்சம் கிருகிருப்பாக இருக்குது. டேய் என்னடா யோசிச்சுட்டு இருக்க, உள்ளவா. கேரளா எப்படி இருக்கு? ஆமாண்டா ஸ்தப்பு, சொல்லுன்னு இருந்தேன். நம்ம ஊரில் ரோடு அப்படி இருக்கு, இங்கே வேற லெவலாக இருக்கு. வர வழியில் சுற்றி பார்த்துக்கிட்டே வர எங்கே பார்த்தாலும் பச்சை பசேன்னு இருக்கு. நம்ம ஊரில் இருக்கு, ஆனால் ஈஸியாக அழிச்சு போடுறாங்க. இங்கே பார்டர் தாண்டோன்னு வேறு நாட்டுக்கே வந்த மாதிரி இருக்குடா. ஆமாண்டா மௌனே, ஊர் மட்டும் இல்லை மக்களும் ரொம்ப நல்லவங்க தான். சலூன் கடை சாஜி அவர், அவரோட கடையில் தான் இருந்தேன். ஒரு கிளீனிங் ஒர்க் தான் பண்ணிகிட்ருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக முடிவெட்டி 4 வருஷத்தில் பழகிட்டேன். அவரும் ஃபேமிலியோடு அப்படியே வெளிநாடு போயிட்டார். அங்கேயும் ஒரு சலூன் கடை ஓப்பன் பண்ணி
இங்கே உள்ள சலூன் கடையும் வீட்டையும் அவர் வீட்டையும் எங்களையே பார்த்துக்க சொல்லிட்டாரு. அவர் சொந்தக்கார பையனையும் என்னையுமா சேர்த்து. ஓனர் சாஜியும் நல்ல மனுஷன்டா. ஏன்னா எந்த ஜாதி எந்த மதம் எங்கேருந்து வாரன் கூட பார்க்காம அப்படி நல்லா பார்த்துட்டாரு. அதே மாதிரி இந்த கவர்மெண்ட்டும் சூப்பர் கவர்மெண்ட்ரா. இதை நான் ஏற்றுக்கவே மாட்டேன். ஏன்டா அப்படி சொல்கிற? தமிழ்நாட்டில் கரண்ட்டு பில்லு 300, கேரளாவில் 1000 வரை போகுது. தமிழ்நாட்டில் பெட்ரோல் விலை 104, கேரளாவில் 110. வாட்டர் ஃப்ரீ, கேர்ள்ஸ் பஸ் ஃப்ரீ, அது மாதிரி நிறைய தமிழ்நாட்டில் உண்டு. ஆனால் இங்கே ஒன்றுமே இல்லை. நீ என்னடா இப்படி சொல்கிற? சரி ஓவரா பேசாத, போய் சரக்கு எடுத்துட்டு வா, அடிப்போம். எனக்கு ஒரு டவுட்டு, சித்தப்பான்னு கூப்பிட்றீங்க, ரெண்டு பேரை பார்க்க ஒரே ஏஜ் மாதிரி தெரியுது, அது எப்படி? அதுவா, ஒரே ஏஜ் தான், ஆனால் சொந்தக்காரங்க. ஸ்கூல் படிக்கிறவர நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆரம்பிச்சிட்டியா நீ? என்னை யாராச்சும் ஏதாச்சும் சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கேன், யார் என்னன்னு பார்க்க மாட்டான், அடிச்சிடுவான். அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. அப்புறம் ஸ்கூலுக்கு அப்புறம் அவன் ஒரு ட்ராக்கில் போயிட்டான், நான் இப்படி வந்துட்டேன். டேய் 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 டேய், பேச்சை விடு, இப்போ எனக்கு ஒரு ஆட்டத்தை போடணும். போட்டா போச்சு. டேய் மௌனே, அப்புறம் வந்துட்டா வாங்கண்ணே. எப்படி இருக்கு? நல்லா இருக்கேன். என்ன கட்டிங்?
லைட்டாக ட்ரிம் பண்ணி விடு. தம்பி யாரு? தம்பி சொந்தக்காரப்பேன். தம்பி கேரளாவில் எப்படி இருக்கு, பிடிச்சிருக்கா? ஆ, நல்லா தானே இருக்கு. தம்பி நீ இங்கே செட்டில் ஆயிடு, எனக்கு வந்து தமிழ்நாட்டுக்காரங்க ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லை, எனக்கு மட்டும் இல்லை, இங்கே உள்ளவருக்கும் தமிழ்நாட்டுக்காரனா ரொம்ப பிடிக்கும். ஓகேவா? ஆ, ஓகே. ஆ, அழைச்சிட்டு உண்டு. ஆ, ஓகேண்ணா. சரி தம்பி போட்டா. ஆ, ஓகேண்ணா. ஜித்து முடிவெட்டா போமா? கழிச்சிட்டு போண்டா, எரி கழி. நினைக்கு செமஸ்டர் எக்ஸாம் தான் ஸ்டார்ட் ஆகுது, 27ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகும். டா இது மேத்து நின்று கிளாஸ் இல்லையே? ஓ டா ஜித்து, இ மேத்து பண்ணுற ஓராடானு காணிக்கணும். இப்பிராவசியம் நம்மளை யாரான மாதிரி காணிச்சிருக்கணும். ആ ജെയിംസ് ഗാങ് ഇപ്പോൾ വേറെ പ്രശ്നം എന്തെങ്കിലും ഉണ്ടാക്കുന്നുണ്ടോ? അവന്മാരെ അത്ര പ്രശ്നമൊന്നുമില്ല. അവന്മാരിന് കഴിഞ്ഞ വർഷം കൊടുത്ത അടി അങ്ങനെയല്ലേ? നമ്മളെ കണ്ടാമൊരു പേടിയാണ്. ആ ജെയിംസ് ഗാങ്ങിന് കൊടുത്ത പോലെ രണ്ടടി അവന്മാർ കൊടുത്തു കഴിഞ്ഞാൽ അവന്മാരധികം எந்திரா, இன்னை வெட்ட முடியாதரா உனக்கு? என்ன முருகண்ணா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். அப்புறம் என்ன கட்டிங்? என்னண்ணா மறந்து போயா? முல்லட் முல்லட். முருகான தாரா சொந்தக்காரன், ஊர்ல இருந்து வந்திருக்கான். பேரந்த பாண்டி. பாண்டி ஆல்ரெடி ஒரு பாண்டி இருக்குது, அது தேக்காத இப்ப புதிய ஒரு பாண்டி கொள்ளலாம். ஒரு பாண்டியதும் மலையாளியை பற்றிச்சு வீடும் கடையும் மொத்தம் அடிச்சு மாத்தி ഇപ്പോൾ പുതിയൊരു പാണ്ടി എന്നത് നാട് മൊത്തം വാങ്ങാനാണ്. അങ്ങനെയാണ് തോന്നുന്നു. ഓക്കേ വാ.
ആ ഓക്കെ ആ ശരിന്ന ശരി ഹേ പാണ്ടി ബായ് அவன் அப்படிதான்டா, கண்டுக்காத, ஃப்ரீயா விடு. ரெண்டு மொபைல காணல, இந்த மொபைல் மொபைல் காணும் இல்லையா? அப்புறம் நீண்ட எடுக்க நோக்கு நோக்கு நீண்ட எடுக்க நோக்கு இல்லடா, எந்த இல்லை கிருஷ்ணன் விழிச்சோக்கடா. ஓ பாண்டி எடுத்து காணுமோ? போய் நோக்கா. இவட மொபைல் போன் எதுவும் கிட்டியோ? ரோனியோட போன் மிஸ் ஆயிப்பு. மொபைல் போனா? இருந்தா இங்க எங்கேயாச்சும் தான் இருக்கும், தேடி பார்க்கலாம். நோக்கு கிட்டியா? இல்லை. மொபைல் ஃபோனோட போய். நீங்கள் வெளியே எங்கேயாச்சும் மிஸ் பண்ணியிருப்பீங்களா என்னமோ? அம்மல் வேற விடையும் போயில்லை, கடையில் வேறு வேற மொபைல் உண்டாயிருந்து. இவடே வந்தங்களா? ஃபோனொன்னும் இல்லை. டேய், நீங்கள் யாருங்களும் எடுத்துருக்கோம்னு எந்த டவுட்? 5 வருஷமாக கடை நடத்திட்டுருக்கேன், ரெகுலர் கஸ்டமர் நீங்கள், இதுவரைக்கும் இப்படி நடந்திருக்கா? அது உண்டான நீ பாண்டிடமே டவுட்டாக இருக்கணும். தம்பி, அப்படி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாது, வேணா செக் பண்ணிக்கோங்க. செக்கேடா. என்னடா நடக்குது? என்னடா போன் இல்ல? அதான் செக் பண்ணியாச்சு. இல்ல கிளம்புங்க எல்லாரும், அவ்வளவுதான் மரியாதை, கிளம்புங்க. இந்த மொபைல் லொக்கேஷன் நோக்கடா. போனானா இல்ல ஆனால்தான் நோக்க முடியும். லாஸ்ட் லொக்கேஷன் எவ்வளோ காணிக்கிறது நோக்கு. லாஸ்ட் லொக்கேஷன் வீட்டில். வீட்டில்? ம். ஃபோன் இவடே இருக்கு. ஃபோனா? இங்கேத்தா ஆனில் இருக்கான்னு பாரு. டே, இதுக்குள்ளே போட்டு வச்சுட்டு போயிருக்கேன்டா. அவங்க போட்டு நம்மளை. ஆமாம், இங்கே தான் இருந்து. சரி கொடு, இந்த கொடு, இந்த அனுபவி போய் சார்ஜ் போடு. தான் ஃபோன் ஆனா இவட லொக்கேஷன் விட நோக்கு. சலூன்லாம்? சலூனில்ல. அவன்மாரி தானே ஃபோனும் எடுத்து வச்சுட்டு ஜாடையும் காணிக்கணும். அவன்மாரி விரதம் இடம் பற்றியில்ல. வா வா, போவோம் வா. மேலே கை வச்சிட்ருக்காங்க. நீயும் என்னமோ அத்தனை வருஷம் கடை வச்சிருக்கேன்ற, அவங்க பாட்டுக்கு வராங்க போகிறாங்க, மேலே கை வைக்கிறாங்க. அந்தளவுக்கு அவங்க நம்பிக்கை இல்லாமல் இருக்காங்க. டேய், எதுக்குடா சின்ன பையனை அடிக்கிறீங்க? ஆன் பண்ணி உங்ககிட்ட கொடுக்க தானடா ஆன் பண்ணா? ஆன் செய்து வச்சா கள்ள. என்னடா கள்ள, நீங்கள் வச்சுட்டு போனதுக்கு அவன் என்னடா பண்ணுவான்? நான் மயிரி, நீ வந்து ஓவராக காணிக்காத. நீ எங்கள் பண்ண என்னடா போட. போ. Thank you.
நீ எதுக்கடா தேவையில்லாமல் கையை வைக்கிற? ஓ மேலே கை வைக்கிறாங்க அவனுங்க. அப்படிதான்டா, நீ எதுக்கு வைக்கிற கையை? இப்போ என்ன பெரிய இவனா வந்து சீவி போடுவானா? தம்பி, இது ஒன்றும் ஊர் கிடையாது. அந்த ஊரை பற்றி பேசாதரா. ஏட்டா ஃப்ரீயாக விடு, அம்மாரே நோக்கிக்கலாம். நமக்கு டா நம்மட பயமாரை கூப்பிட்டு போய் அம்மாரை அடித்தாரு. இந்தினி எனக்கு டேடி வந்து நாட்டை நம்ம தாரியாங்க. எனக்கு கீட்டி ஆடி எனக்கு திரிச்சு கொடுக்காரியா? அதை ஏன் கொடுத்துருக்கேன் ஜி. டேய், தண்ணி எடுத்துட்டு வாடா. வாங்கடா குடிப்போம். வெறுப்பேத்தாதரா. எனக்கு வேண்டாண்ணா. நீ 7.5 கொடுக்குற அந்த மூணு பேரை தான் நீ பார்க்குற. அதையும் தாண்டி உண்மையான கஸ்டமர்ஸ் என்கிட்ட இருக்காங்க. எனக்கு அவங்க தான் முக்கியம். எனக்கும் கோபம் வரும், என்ன பொறுத்து போகிறேன், அவ்வளோதான். அனூபு, பக்கத்தில் ஏதாவது ஆஸ்பத்திரி இருக்காடா? ஆ, இருக்கண்ணே. எதுக்கு? இல்லை, குறுக்குறை வழியாக இருக்குது. இப்போ போகணுமா, ராவில போகணுமா? இல்லை இல்லை, காலைல போனால் போதும். நான் எழுப்பி விட்டுரு. ஓகே, சரிண்ணா. ஏய்க்குடா, இந்த வழியாக கூப்பிட்டு வர? இதுதான் ஆஸ்பத்திரிக்கு போகிற ஷார்ட் ரூட்டு. சரி சரி. ஆமாம், அன்னைக்கு நம்ம அம்மா பத்தி பேசுற ஒரு கெட்ட வார்த்தை. இந்த ஊர்ல எல்லாருமே அப்படிதான் போல. இப்போ நம்ம எப்படி? நான் ஒரு மலையாளி, நம்ம எப்படி படகு இருக்கும்? நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா படகு இருக்கும். ஆமா. இப்போ அதுல அன்னைக்கு வந்து கடல பிரச்சனை உண்டாக்கியது தனி ரீசன். இப்போ தமிழ்நாட்டிலயே நல்லவங்க இருக்காங்க, கெட்டவங்க இருக்காங்க. கேரளாவில இருக்காங்க, நல்லவங்க இருக்காங்க, கெட்டவங்க இருக்காங்க. அது ஒரு கேரக்டர் பேஸ். பரவாயில்லடா, அவன் சின்ன வயசுல உனக்கு இவ்வளவு புரிதல் இருக்கேடா. டேய் அனுபு, டேய் நில்றா. டேய் அவனை விடுங்கடா, அவன் மேல கை வைக்காத, சின்ன பையன்டா. போற மாதிரி அவன் மேல போடுற. டேய் அனுபு, நீ போ, நீ போ, நீ போ, நான் பாத்துக்கிறேன், நீ போ. அடங்கடா, எந்த ஏரியில இருந்துட்டு எந்த இடத்து கை வைக்கணும்? அர்ரா, போடா, சவுட்டடா. ஆற எத்திர நீ கை வச்ச? நம்ம அம்மா பத்தி பேசுற ஒரு கெட்ட வார்த்தை.
சின்ன பையனை பார்த்தா சாப்பிட டா தமிழ ஆ ஏய் என்னடா பாண்டி ஆ இந்த உலகத்தில் மலையாளி தமிழன் ஜாதி மதம் லொட்டு லொசுக்கு மயிர் மட்டும் ஒரு இல்லடா தா இந்த உலகத்தில் என்ன எவ்வளவோ விஷயம் இருக்கு அதை விட்டுட்டு ஒரு விஷயத்தை ஒருத்தனை போட்டு நொட்டி 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 நொட்டினா ஆ தம்பி எல்லா மலையிலையும் நல்லவனும் இல்லை எல்லா தமிழனும் கெட்டவனும் இல்லை அது நீ பார்க்குற பார்வையில் தாண்டா இருக்கு பாண்டி எதுவும் பார்க்கல வெளில எதுவும் தெரியக்கூடாது அதை மீறி ஏதாவது தெரிஞ்சு ஒருத்தன் உயிரோட இருக்க மாட்டீங்க வாங்கடா பாண்டிய போட்டாச்சுண்ணே ஆ செத்துட்டான் ஆ நான் சொன்னதை செஞ்சிட்டேனே நீ கொடுத்த வாக்கை மறந்துடாத ஆ பிளான் மிஸ் ஆகாதண்ணே மிஸ் ஆகிடக்கூடாது
நான் அவருக்குல உங்கள் அண்ணன் நான் பாண்டி போட்டேன், அதுக்கு பழி வாங்க நீ அவனை கூலி போடைய கூட்டு வந்து போட்டேன். இதான் போலீஸ் கேட்டால் சொல்லணும், அதை தவிர ஏதாவது மாறிச்சு. உங்கள் அப்பா என் ஊரில் தான் இருக்கான், உயிரோடு இருக்க மாட்டேன். செய்கிடங்கள்ட்டு பிளான் அவருக்குல தப்பாயிடக்கூடாது. பாண்டி அவன் உயிரோட மதிப்பு ரொம்ப அதிகம், அவன் சொன்னது கரெக்டு தான். இந்த உலகத்தில் தமிழ மலையாளி ஜாதி மதம் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, ஏன்னா அதுக்கு மேலெல்லாம் ஒன்று இருக்குது, பணம். அந்த பணத்துக்காக மனுஷன் என்ன வேணால் பண்ணுவான், ஒருத்தன் காலையும் விழுவான், அதே பணத்துக்காக உயிரையும் எடுப்பான். அது கூட இப்போ இந்த அண்ணனாக இருந்தாலும் பார்க்க மாட்டான். என்ன மன்னிச்சிருனே.